ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து உள்ள மீனை வந்து எடுத்துக்கோங்க. நல்ல துண்டு மீனாக நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம மேக்னேட் பண்ணிடலாம். என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, மல்லிப்பொடி, அப்புறமா வந்து காரத்துக்கு வந்து வத்தல் பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நல்ல மிளகு பொடி, ஜீரகப்பொடி, தேவைக்கான உப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு வெங்காயம், தக்காளி, அப்புறம் கருவேப்பிலை, இலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து பேஸ்டாக வந்து அரைச்சி எடுத்துடணும். இப்போ பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதை அப்படியே தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் சோம்பு, பெருஞ்சீரகம், முழு பெருஞ்சீரகம் அதையும் சேர்த்துட்டு, அப்புறம் நல்ல மிளகு, முழு நல்ல மிளகு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அப்புறம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை அப்படியே சேர்த்துடலாம். அது கூட உங்களுக்கு தேவைக்கு தக்கன தண்ணியும் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி கொடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறமா தனியாக வந்து எண்ணெயில் வந்து சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாவையும் நான் வந்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிறேன். இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் கூட நீங்கள் வந்து தாளிக்கும் போதே வந்து வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு தாளித்து அது கூடவே கூட நம்ம தாளித்து சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு பேஸ்ட்டாக பண்ணிக்கோங்க. வத்தல் பொடி, மல்லிப்பொடி, பெருஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி, இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக நான் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த குழம்பு கூட நான் சேர்த்துக்கிறேன். இது வந்து நல்ல ஸ்பைஸியான குழம்பாக இருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த கலர் வந்து இன்னும் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு புளி ஆட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நான். மீன் குழம்புக்கு கொஞ்சம் தூக்கலாகவே புளி ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருங்க. தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மீனில் ஏற்கனவே சேர்த்துருக்கோம். இது வந்து குழம்புக்கான உப்பு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுறணும். நல்லா குழம்பு கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீனை சேர்த்துடலாம். மீன்லேயும் மசாலா எல்லாமே போட்டு நம்ம வச்சுருந்தனால அதுலேயும் நல்லா மசாலா இறங்கி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மீன் எல்லாத்தையுமே நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அதையும் நல்லா வந்து மீன் நல்லா வேகிற வரைக்கும் அப்படியே நம்ம கொதிக்க விட்டுடலாம். அது நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா லாஸ்ட்ல மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 4 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கவர் பண்ணி குக் பண்ணிடுங்க. மீன் நல்லா வெந்து அதுக்கப்புறமா நம்ம கவர் பண்ணி குக் பண்ணதுக்கப்புறமா சைடில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். அப்படி வந்துச்சுன்னா நல்லா மீன் வந்து குக் ஆகிடுச்சு, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட வேண்டியது தான். ரொம்பவே டேஸ்டியான இந்த மீன் குழம்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.